ஹாய் நண்பர்களே, அல்பா சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு பாறைக்குட்டி மீன் சோதை எப்படி வைப்பதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு புதிய நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் கற்றுக்கொள்ளலாம் எப்படி சமைப்பதென்று. தேவையான அளவுக்கு பாத்திரத்தை எடுங்க, அதில் எண்ணெயை ஊற்றுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றுங்க. இப்போ வெந்தயம், உளுவரிசி நாங்கள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடானோடனே எண்ணெய் சூடாகிட்டு நல்லா வெந்தயம் நல்லா பொரிய தூங்கிட்டு இப்போ வெங்காயத்தை அதில் போடுங்க. வெட்டி வைத்த வெங்காயத்தை அதில் போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் பச்சை வாடை போனதுடனே அடுத்த பொருளை போடுவோம். இப்போ பூண்டு கறிக்கு சின்ன சின்னதாக வெட்டி வைத்த பூண்டை போடுங்க. அதில் போட்டு அதையும் வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் 1 தக்காளி பழம் எடுத்திருக்கோம். கறிக்கு தேவையான அளவு தக்காளி பழத்தை எடுத்திருக்கோம். அதை போட்டு அதையும் வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க. கறிவேப்பிலை அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நன்றாக வதக்குங்க. நல்லா வதங்கினே சீரகத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. மிளகுத்தூள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, கறிக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா இது கறிமிளகாய்த்தூள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம புளி கரைசல், பழம்புளி கரைச்சது அதை ஊற்றுங்க. புளி கரைசலை ஊற்றிட்டு கதையை குறைக்க ஊற்றுங்க. நல்லா நல்லா கிளறி விடுங்க கறியை. நல்ல டேஸ்ட் அறியும். சமைச்சு சாப்பிட்டுட்டு கொமெண்டில் செல்லுங்கள். இப்போ தண்ணியை ஊற்றுங்க. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் அறியும். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ மூடி வச்சு கறி நல்லா கொதிக்கக்குள்ள மீனை போடுங்க. பாறைக்குட்டி மீன் தக்காளி பழத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக வட்டி அதையும் போட்டுக்கொள்ளுங்க. மீனை கரண்டியை ஒட்டி நல்லா கொதிச்சது பிறகு கொதிச்சுக்கிறீங்கக்குள்ள மீனை கரண்டி ஒட்டி கண்டிடாதீங்க. கரண்டி ஒட்டி கண்டினீங்கன்னு சொன்னால் மீன் உடைய தூங்கும். உடைந்தால் மீன் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக தான் வரும், மீன் முழுசாக வராது. அதாவது நம்ம கட் பண்ண அளவுக்கு வராது, மீன் உடைஞ்சிரும். அதனால் மீனை கரண்டி ஒட்டி கன்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் இப்போ நல்லா கறி கொதிச்சுக்கிட்டு அப்படியோ நம்மளோட சமையல் இப்போ ரெடி ஆகிட்டு, மீன் பாறைக்குட்டி மீன் சொதி ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்படி இப்படி குளிக்கி விட்டால் தான் மீனுடைய அமெரிக்கும். இப்போ நம்மளோட கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொமெண்டில் செல்லுங்கள்.
எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் பீப்புள்.